Hello students, this is Iqbal. Example 10.30 பார்க்கப்போம். A tank contains 1000 liters of water in which 100 grams of salt is dissolved. ஒரு 1000 liters of water இருக்கு ஒரு டேங்க்ல, அதில் வந்து 100 கிராம் salt வந்து டிசால்வ்டு கரைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஏற்கனவே இருக்கு வாட்டரில் 100 கிராம் salt வந்து கரைஞ்சிருக்கு. பிரைன் அப்படிங்கிறது என்னென்னா ஹை கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் ஆஃப் சால்ட்டு. மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அந்த ரன்ஸ் வந்து பிரெயின் வந்து இதுக்குள்ளே அந்த டேங்க் உள்ளே என்டர் ஆகுது. டேங்க்னு வச்சுங்களேன், இது வாட்டர் டேங்க்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி ஒரு பைப்பில் வந்து இந்த இது வந்து என்டர் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த பிரெயின் வந்து இதில் இது வழியாக என்டர் ஆகுது, அதே மாதிரி இது வழியாக வந்து அவுட் லீவிங் ஃப்ரம் த டேங்க். ஓகே, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இது ஃபுல்லாக வாட்டர் இருக்குது சொல்யூஷன், அதில் 100 கிராம்ஸ் இது கலந்துருக்கு, சால்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, இப்போது பிரெயின்ஸ் ரன்ஸ் இந்த ரேட் ஆஃப் 10 liters per minute. எவ்வளோ ஸ்பீடில் வருதா? 10 liters per minute. ஓகே, அண்ட் ஈச் லிட்டர் கண்டெயின் 5 grams. ஒவ்வொரு லிட்டர்லையும் அப்போ 10 liters per minute ஸ்பீடில் வருது. ஒவ்வொரு லிட்டர்லையும் என்ன கலந்துருக்கு? 5 grams ஆஃப் சால்ட்டு கலந்துருக்கு. அப்படின்னா நம்ம 10 liters எப்படி கண்டுபிடிப்போம்? 10 × 5 = 15 கண்டுபிடிப்போம். சொல்கிறேன், சம் நடத்தும் போது சொல்கிறேன். த மிக்சர் ஆஃப் டேங்க் இஸ் கெப்ட் யூனிஃபார்ம் பை ஸ்டெரிங். தொடர்ந்து என்ன இதில் ஒரு ஸ்டெரிங் ஒன்று இருக்குது, அது என்ன ஆகுது? அதை கலக்கிக்கிட்டே இருக்குது, அப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். பிரெயின் ரன்ஸ் அவுட் 10 liters per minute. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் இன் டைம். வெளியாகிறது எவ்வளோ? 10 liters per minute ஸ்பீடில் வெளியாகுது அப்படின்னா ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட். அப்போது இதில் எவ்வளோ சால்ட் இருக்கும் டைம் டி, சாரி வெளியாகிறதுல எவ்வளோ சால்ட் இருக்கும். ஓகே, இப்போது எக்ஸ் பி த அமௌண்ட் ஆஃப் சால்ட் இன் டைம் டீன்னு வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு எப்படி இருக்குன்னா டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு இன்ஃப்ளோ மைனஸ் அவுட் ஃப்ளோ. இந்த பார்த்தோம், கான்செப்டில் பார்த்தோம், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் வந்து த ரேட் ஆஃப் சொல்கிறாங்க, த பிரெயின் ரன்ஸ் இன் ரேட் ஆஃப் 10 liters per minute அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மினிட்டுக்கு வந்து 10 liter அண்ட் ஈச் லிட்டர் கண்டெயின் 5 grams அப்படிங்கிறாங்க. அப்போது மொத்தம் எத்தனை கிராம்ஸ் இருக்கும் பாருங்கள், இந்த 10 ஒரு ஈச் ஒரு மினிட்டுக்கு ஒரு லிட்ரு வந்து 5 grams சால்ட் இருக்குது ஒரு லிட்டரில். அப்போ 10 liters எவ்வளோ இருக்கும்? 50 grams. அப்போ என்ன பண்ணும்? 10 × 5, இந்த இன்னுக்கு வந்து நம்ம அதான் போடணும், 10 × 5 மைனஸ். அதுமாதிரி அவுட்டு அவுட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 liters per minute லீவிங் போட்டிருக்காங்க. ஆனால் இது என்ன ஆகுது, இங்கே எத்தனை லிட்டர்ஸ் வாட்டர் இருக்குது? 1000 liters, அதில் சால்ட் மிஸ் ஆகிருக்கு. ஓகே ஓகே, 1000 liters இருக்குது. அப்போது 10/1000 இதை போடணும், ஏன்னா இதில் மிக்ஸ் ஆகி தான் அதுக்கப்புறம் தான் வெளியாகுது. அப்போ எவ்வளோ சால்ட் இருக்குது நம்மளுக்கு தெரியாதா? அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், தெரியும் எக்ஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். எக்ஸ் இங்கே தெரியும், அதனால் 5 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். இங்கே தெரியாதா? அப்போ எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தெரியாது, எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இந்த 0, 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு 50 − x/100. இது அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ டிஎக்ஸ் பை டிடி எல்சிஎம் எடுத்துடலாம், என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தால் 5000 வருமா? 5000 − x/100. அப்புறம் டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து என்னென்னா எக்ஸ் பக்கத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, எக்ஸ் பாசிட்டிவ் வந்தால் நல்லதுனால என்ன பண்ணுறேன், இந்த மைனஸ் வெளியெடுக்கிறேன். அப்போ மைனஸ் வெளியெடுத்தோம்னா எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிரும், இந்த 5000 நெகட்டிவ் ஆயிரும் பை 100.
ஓகே. அப்போ dx பை டிடி இஸ் ஈக்குவல் டு, இது என்ன பண்ணுறோம், பை ஹண்ட்ரடை வந்து என்ன பண்ணலான்னா 0.01 போட்டுக்கலாம், மைனஸ் 0.01 x மைனஸ் 5000, அவ்வளோதான். இப்போ செப்பரபிள் மெத்தடுக்கு நம்ம ஈஸியாக மாற்றியாச்சு, ஈக்குவேஷன் வந்து செப்பரபிளாக இருக்குது பாருங்கள் இப்போது. ஓகே, செப்பரபிளாக இருப்போம், எக்ஸ்லாம் தனியாக பிரிங்க. அப்போ dx பை x மைனஸ் 5000, dx பை x மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01, இந்த டிடி மேலே போயிடும். டேக் இன்டகிரேஷன் ஆன் போத் சைட், இன்டகிரேஷன் ஆஃப் dx பை x மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01 இன்டகிரேஷன் ஆஃப் டிடி. அப்போ இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், லாக் ஆஃப் x மைனஸ் 5000 மைனஸ் 0.01, இது என்ன ஒரு இன்டகிரேஷன், டிடி வந்து டி ப்ளஸ் லாக் சின்னு போட்டுக்கலாமா, லாக் சி. ஓகே, இந்த லாக் சி இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, லாக் ஆஃப் x மைனஸ் 5000 மைனஸ் லாக் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01 டி. ஓகே, அப்போது லாகில் ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், டிவைடில் எழுதிக்கலாம், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 5000 பை சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.01 டி. இங்கே லாகை கேன்சல் பண்ணோம்னா x மைனஸ் 5000 பை சி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 0.01 டி. நம்மளுக்கு தெரியும் இந்த லாக் ஆன்சர் போனால் ஈயாக மாறின்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அப்போது எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு இந்த சி அந்த சரி போனால் மல்டிப்ளை ஆகிடும். இது ஏற்கனவே நம்ம போட்ட ஈக்குவேஷன்ஸ் தான், இது மாதிரி நிறைய போட்டிருக்கோம். அப்போது நம்மளுக்கு எக்ஸ் தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போது இது 50 ப்ளஸ் சிஇ பவர் மைனஸ் 0.01 டி. ஓகே, நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 5000 ப்ளஸ் சிஇ பவர் மைனஸ் 0.01 டி. இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக சால்ட் எவ்வளோ கரைஞ்சிருக்கு பாருங்கள், 100 கிராம்ஸ். அப்போ இனிஷியலாக நம்ம எப்படி எடுத்துக்குவோம், டி ஈக்குவல் டு 100 எடுத்துக்கோமா, சாரி டி ஈக்குவல் டு 0 எடுத்துக்கோமா, டி ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து எவ்வளோ இருந்திருக்கு 100. அப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 100 போடுறோம், ஈக்குவல் டு 5000 ப்ளஸ் சி, டியோட வேல்யூ என்ன 0, அப்போ 0 இன்ட்டு சம்திங் என்ன ஆயிடும், இது இ பவர் 0 ஆகிடும். இப்போ 100 இங்கே இருக்கட்டும், இந்த 5000 இந்த சைடு வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு சி, ஏன்னா இ பவர் 0 1, 1 இன்ட்டு சி சி. இப்போ சி தான் வேணும், பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் மைனஸ் போட்டுங்க, 5000 100 போச்சுன்னா 4900. அப்போ இந்த இடத்துல சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் ஈக்குவல் டு 5000 ப்ளஸ் சிக்கு பதிலாக மைனஸ் 4900 இ பவர் மைனஸ் 0.01 டி இதை போட்டணும். இதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் அட் எனி டைம் டி, அமௌண்ட் ஆஃப் விச் இஸ் ரிக்வயர் ஈக்குவேஷன் ஃபார் அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் எனி டைம் டி. டி இப்போது நம்மளுக்கு வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டி ஈக்குவல் டு 10 இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அமௌண்ட் ஆஃப் சால்ட் எவ்வளோங்கிற ஈக்குவேஷனில் கிடச்சிரும். இப்போ எனி டைம் டீன்னு கொடுத்துருக்கோம், நீங்கள் டைமை நீங்கள் கொடுக்குறத பொறுத்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது கிடச்சிரும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிடச்சிரும். புரியுதா?